எல்லோருக்கும் வணக்கம். நம்ம தேநீர் இடைவேளை வெற்றிகரமாக 2 ஆண்டுகளை நிறைவு செஞ்சு 3வது ஆண்டில் நம்ம அடி எடுத்து வைக்கிறோம். அதாவது எந்த விதமான நெகட்டிவ் நியூஸ் எதுவும் இல்லாமல், யாரையும் புண்படுத்தாமல், யாரையும் ட்ரோல் பண்ணாமல், கிண்டல் பண்ணாமல், வெறும் பாசிட்டிவான செய்திகளை மட்டுமே மக்களுக்கு பிடிச்ச மாதிரி சுவாரஸ்யமாக சொன்னால் ஒரு சமூக வலைதளத்தில் ஒரு சேனல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தேநீர் இடைவேளையின் வெற்றியின் மூலமாக ஆணித்தரமாக நிரூபிச்சிருக்கீங்க. அதுக்கு எங்கள் டீமுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இப்போ நம்மளுடைய சேனலில் எப்படிப்பட்ட வீடியோக்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு, எந்த மாதிரியெல்லாம் நம்ம செய்கிறோம், புதுசு புதுசாக யாரை கொண்டு வந்திருக்கோம், சட்டம் பற்றி பேசுகிறோம், இதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. நம்ம இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி உங்கள் கூட பகிர்ந்துக்க வேண்டியது இருக்குது. அதுதான் நம்ம டீமை நம்ம பெருசாக்க போகிறோம். இன்னும் நம்ம நிறைய பேரை உள்ளே கொண்டு வர போகிறோம். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை வேறு வேறு மாதிரி, அதாவது சொல்ல வேண்டிய கருத்துக்கள், மக்களுக்கு தேவையான கருத்துக்கள் எக்கச்சக்கமாக புதஞ்சிருக்கு. அதை எல்லாத்தையும் எடுத்து நம்ம சொல்ல போகிறோம். அதுக்கு வந்து நம்ம விளம்பரங்கள்லாம் வெளியிலேருந்து எடுக்க போகிறோம், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் எடுத்து நம்ம டீமை நம்ம பெருசாக்க போகிறோம். அதுக்கு முதல்ல நாங்கள் வந்து உங்ககிட்ட தான் எங்களுடைய சப்போர்ட்டை கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். இவ்வளோ நாள் ஆதரவு கொடுத்தது நீங்கள் தான். இந்த ஃபேஸ்புக்கில் சப்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நான் தேநீர் இடைவேளைக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு யார் யாரெல்லாம் விரும்புகிறீங்களோ அவங்கெல்லாம் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி எங்களுக்கு நீங்கள் பொருளாதார ரீதியாக சப்போர்ட் பண்ணலாம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த காசு கொடுக்குறவங்களுக்கு ஒரு மாதிரியும் காசு கொடுக்காதவங்களுக்கு ஒரு மாதிரியும் நாங்கள் வீடியோ போடுறதில்ல அப்படின்னு முடிவெடுத்திருக்கோம். ஏன்னா இதுவரைக்கும் எங்களுக்கு எல்லாருமே ஒரே மாதிரி தான் ஆதரவு கொடுத்துருக்கீங்க, அதே மாதிரி தான் நாங்களும் இருக்கணும்னு ஆசைப்பட்றோம். இதைத்தான், இந்த மகிழ்ச்சியான செய்தியை தான் உங்கள் கூட இன்றைக்கி நாங்கள் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டோம். நீங்கள் இவ்வளவு நாள் தொடர்ந்து கொடுத்துட்டு வர ஆதரவுக்கும், இனிமேல் நீங்கள் கொடுக்க போகிற ஆதரவுக்கும் எங்களின் சிரம் தாழ்ந்த நன்றிகள். மிக்க மகிழ்ச்சி. உங்களை பெற்றதே சந்தோஷம், நான் உங்களை பெற்றதே சந்தோஷம்.